அவதாரம் குறித்து ஐயம் கூடாது. இந்த விளையாட்டிலே அவதார புருஷன் மாயையின் ஆதீனத்தால்தான் இருக்கிறானோ என்று தோன்றும் அளவுக்கும் போய்விடுவதுண்டு. அப்படி சந்தேகப்படக்கூடாதென்றுதான் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய, மாயையை நான் வசப்படுத்தி அடக்கி வைத்து கொண்டு என்று பகவான் கருணையோடு கிளியர் பண்ணியிருக்கிறார். ஆச்சாரியால் சரித்திரத்திலேயே யாருக்காவது எங்கேயாவது ஏன் இப்படி பண்ணினார், காலடியில் ஒரு நதியை திசை மாற்றி கிட்டே ஓட பண்ணி அப்புறம் நர்மதை பிரவாகத்தை அடக்கி இன்னும் சர்வஜ்ஞர் என்னும்படி சகல ஞானத்துடனும் கூடி தெய்வீக சக்தராக இருந்த அவர் ஏன் இப்படி மனுஷர் மாதிரி பண்ணினார், காசியில் விஸ்வநாதர் பஞ்சமனை போல் வந்தபோது ஏன் விஷயம் தெரிந்து கொள்ளாமல் அவனை தூர போக சொன்னார், அப்புறம் அவனிடம் தாம் உபதேசம் வாங்கி கொண்டு நமஸ்காரம் பண்ணினார் என்கிற மாதிரி கேள்வி எழுந்தால் அப்போது கீதா வாக்கியத்தை நினைத்து தெளிவு பெற வேண்டும். அவதாரத்திடம் மாயை கலப்பு இருக்கிற மாதிரிதான். ஆனால் மாயை யஜமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை ஆட்டி வைப்பது போல அவதாரத்தை ஆட்டி வைக்க முடியாது. அவதாரம் யஜமானாக இருந்து மாயை அந்த யஜமானுக்கு உடைமையாக அடிமையாக இருக்கிறது. ஆனாலும் கெடுபிடி யஜமானாக இல்லாமல் விளையாட்டு வினோத யஜமானாக அவன் இருப்பதால் மாயைக்கு தன்மேல் ஆதீனம் இருப்பது போல தோன்றும் அளவுக்கு அதை ஆட விடுகிறான். ஆனால் சட்டென்று அதை போ என்று தள்ளியும் விடுவான். மரமே கண்டாயா, மட்டையே கண்டாயா என்று விரகதாபத்தில் அழுதவனே அப்புறம் எத்தனையோ சிரமப்பட்டு சமுத்திரத்துக்கே அணை கட்டி பெரிசாக யுத்தம் பண்ணி ஜெயசாலியாக ஆன அப்புறம் எத்தனையோ ஆவலுடன் அந்த பத்னி வரும்போது கொஞ்சம் கூட ஆசாபாசமே இல்லாமல் கடமைக்காக உன்னை மீட்டேனே தவிர எனக்கு ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லை, நீ எங்கேயாவது போய்கொள் என்பான். இந்த நிமிஷம் ஒரு அசுரனை கொல்லும் திவ்ய சக்தி, அடுத்த நிமிஷம் ஒரு இடைச்சியிடம் அடி வாங்கி கொள்ளும் அபலமான மனுஷத்தன்மை என்று அவதாரம் இந்த கோடிக்கு அந்த கோடி போக முடியும் என்று புரிந்து கொண்டால் சந்தேகம் வராது. ஒரு அவதாரத்தை பற்றி அது ஏன் இப்படி இது ஏன் இப்படி ஒரே மாறுபாடா இருக்கிறதே என்று கேள்வி கேட்க மாட்டோம்.